சென்ற 2020 ஆண்டு கிழக்கு லடாக் பகுதியில் சீனா அத்துமீறி உண்மை கட்டுப்பாட்டு எல்லையை மீறியதுடன் இந்திய துருப்புகள் மீது ஆக்ரோஷமான தாக்குதலை தொடுத்தது. இதில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு சீர்குலைந்தன. ஆசியாவின் இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையிலான இந்த பதட்டம் காரணமாக பிரிக்ஸ் போன்ற பலதரப்பு கூட்டாண்மை அமைப்புகள் பயனில்லாமல் போய்விட்டன. அதுமட்டுமல்லாமல் கிழக்கு பகுதி வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியா சேரும் நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் உலகத் தலைவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் மோதலை உடனடியாக தணிக்க வேண்டும், இதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். இதனை சந்தேகத்திற்கிடமின்றி அனைத்து நாடுகளும் ஆதரித்தன. உலகத் தலைவர்கள் இது போருக்கான நேரம் அல்ல என்று மோடியின் பார்வையை தொடர்ந்து ஆமோதித்து வந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய வல்லரசுகள் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மாற்று வழிகளை கொண்டுவர இன்னும் அவர்கள் முன்வரவில்லை. ஆனால் போரை நிறுத்த விருப்பம் இருந்தும் புதன் தானாக மேற்கத்திய நாடுகளிடம் வலியச் சென்று சரணடைய வாய்ப்பில்லை என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே போரை தாமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் புதன் இருக்கிறார். ஆனால் அமெரிக்கா உட்பட மேலை நாடுகள் போரை நிறுத்த முன்வராமல் மேலும் ரஷ்யாவுக்கு கிடுக்குப்பிடி போடும் விதத்தில் அந்நாட்டுக்கு எதிராக எண்ணெய் விலைவரம்பு திட்டம் என்கிற சூழ்ச்சியை கையில் எடுத்துள்ளன. இந்த கட்டத்தில் புதனுக்கு ஒரே நம்பிக்கையாக இருப்பது இடையில் இந்தியா சீனா மோதலால் செயலிழந்த பிரிக்ஸ் அமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதுதான். இருப்பினும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் இதனை எளிதில் செய்ய முடியாது. ஒருவேளை யுக்ரைன் போர் நீண்ட கால அளவுக்கு தொடரும் நிலை ஏற்படுமானால் ரஷ்யாவுக்கு அடுத்து முக்கியமானது பிரிக்ஸ் தான். ஐரோப்பிய பொருளாதாரங்களுக்கு மாற்றாக அதே சமயம் சர்வதேச பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திற்கு இணையான ஒரு பொறி முறையாக இருப்பது இப்போதைக்கு பிரிக்ஸ் தான். இந்த அமைப்பை வளர்ச்சியடைய வைப்பதை தவிர ரஷ்யாவுக்கு இப்போது வேறு வழியில்லை என்று கூறப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பை ஒரு வலுவான செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் புதனுக்கு மேற்கு நாடுகளால் விதிக்கப்பட்ட தற்போதைய தடைகள் மற்றும் எதிர்கால தடைகளை சமாளிக்க உதவும். ஆனால் ரஷ்யா இந்த கனவை நனவாக்க வேண்டுமென்றால் வெறிபிடித்த மற்றும் ஏகாதிபத்திய சிந்தனைகளை கொண்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை இந்தியாவுடன் ஒரு இணக்கத்திற்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் ரஷ்யா உள்ளது. போரினால் ஏற்பட்ட மாற்றங்களை நீண்ட காலம் திறம்பட நிர்வகிப்பதற்கும் உலக விவகாரங்களை தனது சக்தியின் மூலம் சமநிலைப்படுத்துவதற்கும் ரஷ்யாவிற்கு இது ஒன்றே வழியாகும். மேலும் அணிசேராமை என்று தனது நீண்டகால நிலைப்பாட்டை இந்தியா பராமரிக்க பிரிக்ஸ் முக்கியமானதாக இருக்கும். இந்நிலையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதலுக்கு விரைவில் தீர்வு காணப்படுவதையும் கிழக்கு பகுதி வலுப்பெறுவதையும் உறுதி செய்வதை தவிர ரஷ்ய அதிபர் புதினுக்கு வேறு வழியில்லை என்றே கூறப்படுகிறது. ஆனால் இந்தியா அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ளுமா? இந்தியா முன்வைக்கும் நிபந்தனைகள் அவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியாது என்றே வல்லுநர்கள் கூறுகின்றனர்.